ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஆதார் கார்டு குறித்து மத்திய அரசு வந்து ஒரு முக்கியமான அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க. அது என்ன அறிவிப்பு அப்படின்றது தான் நம்ம டீட்டெயிலாக இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோவை ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ தான் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஆதார் குறித்து யூஐடி வந்து ஒரு முக்கியமான அறிவிப்பை வந்து சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, உங்களுடைய ஆதாரை வந்து நீங்கள் வந்து யார்கிட்டையும் தெரியாமல், அதாவது தெரியாதவங்கக்கிட்ட உங்களுடைய ஆதாரை கொடுக்காதீங்க அப்படின்றத அவங்க தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஸோ அது கூட சில இன்செக்ஷன்ஸையும் அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, உங்களுடைய ஆதார் கார்டை வந்து நீங்கள் யாருக்குனா கொடுத்துட்டீங்க அப்படின்னா அது வந்து அவங்க மிஸ்யூஸ் பண்ணுறாங்க. ஸோ நிறைய பார்த்தீங்க அப்படின்னா, நிறைய பேர் வந்து உங்களுடைய ஆதார் கார்டை யூஸ் பண்ணி வந்து நிறைய பேர் வந்து மிஸ்யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி நிறைய விஷயத்தை வந்து அவங்க வந்து கேதர் பண்ணி, ஸோ நிறைய கம்ப்ளைண்ட்ஸை பேஸ் பண்ணி, ஸோ அவங்க வந்து இந்த முடிவை எடுத்திருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இன்கேஸ் வந்து நீங்கள் வந்து ஒரு உங்களுடைய ஆதார் கார்டு அண்ட் ஃபோட்டோ யூஸ் பண்ணி உங்களுடைய உங்களுக்கு தெரியாமலே என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, பேங்க் அக்கௌண்ட், நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா மொபைல் வந்து சிம் வாங்குறது, ஸோ லோன் எடுக்கிறது, ஸோ இந்த ப்ராசஸ் எல்லாமே வந்து உங்களுடைய ஆதார் கார்டு அண்ட் ஃபோட்டோ வச்சுவே வாங்க முடியும். ஸோ அதனால் உங்களுடைய ஆதார் கார்டை வந்து யார்கிட்டையும் தெரியாதவங்கள்கிட்ட வந்து கொடுக்காதீங்க அப்படின்றத அவங்க தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஸோ கொடுக்காமல் என்ன பண்ணுறது அப்படின்னா, அதுக்கு மாற்று வழியும் அவங்க சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, உங்களுடைய ஆதார் கார்டை நீங்கள் கொடுக்கும் பொழுது அதை வந்து டவுன்லோட் பண்ணி, அதாவது டவுன்லோட் பண்ணி மாஸ்க்டு ஆதார் அப்படின்னு சொல்லி ஒரு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ மாஸ்க்டு ஆதார்னா ஒன்றும் இல்லை. ஸோ 12 digit கொண்ட ஆதாரில் 8 digit வந்து ஹைலைட் பண்ணியிருப்பாங்க, ஸோ மறைச்சி வச்சுருப்பாங்க. ஸோ லாஸ்ட் 4 digit மட்டும் தான் உங்களுக்கு விசிபிளாக இருக்கும். ஸோ அதுதான் மாஸ்க் ஆதார் கார்டு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாஸ்க் ஆதார் கார்டை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். அதாவது நீங்கள் வந்து பேங்க்கில் ப்ரூஃபாக கொடுக்குறதா இருந்தாலும் சரி, நெக்ஸ்ட் வந்து மொபைல் ஷாப்பில் கொடுக்குறதா இருந்தாலும் சரி, ஸோ அஃபிஷியலாக அதாவது வேறு யாருக்கிட்டனா தெரியாதவங்கிட்ட கொடுக்குறதா இருந்தாலும் சரி, இதேமாரி மாஸ்க்டு ஆதார் கார்டை வந்து நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் அப்படின்றதையும் அவங்க வந்து தெளிவாக சொல்லியிருக்காங்க. மூணாவது பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து ப்ரௌசிங் சென்டர்லையோ ப்ரைவேட் எனி சென்டர்ஸில் வந்து நீங்கள் வந்து உங்களுடைய ஆதார் கார்டை நீங்கள் டவுன்லோட் பண்ண தேவையில்லை அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ அதை மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் வந்து ப்ரௌசிங் சென்டரோ இதில் எதனா டவுன்லோட் பண்ணும்போது அந்த இன்கேஸ் டவுன்லோட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அதை டிலீட் பண்ணிவிடுங்க அப்படின்றதையும் அவங்க சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுடைய ஆதார் கார்டை வந்து நீங்கள் வந்து உங்களுடைய மொபைல்லையோ உங்களுடைய சிஸ்டம்லேயோ நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க அப்படின்றதையும் தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் உங்களுடைய ஆதார் கார்டை வந்து நீங்கள் சேஃபாக வச்சுக்கிறது உங்களுடைய பொறுப்பு அப்படின்றதையும் அவங்க வந்து திட்டம் தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஸோ தெரியாதவங்ககிட்ட உங்களுடைய ஆதார் கார்டை கொடுக்காதீங்க, அப்படி கொடுக்குற மாதிரி இருக்குது அப்படின்னா மாஸ்க்டு ஆதார் கார்டை கொடுங்க அப்படின்றாங்க. ஸோ மாஸ்க்டு ஆதார் கார்டை ஆன்லைனில் நம்ம எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, ஆதார் கார்டை இப்போ வந்து மாஸ்க்டு ஆதார் கார்டை டவுன்லோட் பண்ணுறதுக்கு யூஐடிஏஐ அப்படின்ற வெப்சைட் இருக்குது. ஸோ இந்த வெப்சைட்டை பற்றி நம்ம நிறைய டீட்டெயில்ஸ் பார்த்துருப்போம். ஸோ ஆதார் கார்டு எப்படி டவுன்லோட் பண்ணுறது, எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றத நிறைய டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்த்துருப்போம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, எனி கரெக்ஷன்ஸ் பண்ணாலும் இந்த ஆதார் கார்டில் நம்ம பண்ணிக்கலாம். ஸோ இந்த வெப்சைட்டில் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து மாஸ்க்டு ஆதார் கார்டை நம்ம எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்றதையும் உங்களுக்கு நான் லைவாக உங்களுக்கு நான் டவுன்லோட் பண்ணி காட்டுறேன். ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா, இந்த வெப்சைட்டுக்கு வந்துருக்கோங்க. ஸோ இந்த வெப்சைட் லிங்க்கை நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ இது நீங்கள் மூவ் பண்ணிங்க அப்படின்னாலே உங்களுக்கு கீழே கொடுத்துருப்பாங்க டவுன்லோட் ஆதார் கார்டு அப்படின்ட்டு. ஸோ அதை வந்து நம்ம மூவ் பண்ணி இப்போ டவுன்லோட் ஆதார் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணாலே உங்களுக்கு வந்து உங்களுக்கு அடுத்த பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். ஸோ உங்களுடைய ஆதார் கார்டை, உங்களுடைய 12 digit ஆதார் கார்டு அல்லது என்ரோல்மெண்ட் ஐடி, விர்ச்சுவல் ஐடி, ஸோ இதில் மூணத்தில் நீங்கள் எந்த நம்பர் வேணாலும் நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கலாம். ஸோ ஆதார் கார்டு இருக்குது அப்படின்னா ஆதார் கார்டு நம்பரே, 12 digit ஆதார் கார்டு நம்பரை என்ட்ரு பண்ணிவிடுங்க. என்ட்ரு பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு கொடுத்துருக்க இந்த கேப்சா, அதாவது இந்த கேப்சா வந்து நீங்கள் வந்து கரெக்டாக டைப் பண்ணிக்கோங்க. ஸோ இன்கேஸ் அது வந்து உங்களுக்கு விசிபிளாக இல்லை தெரியல அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, அதை ரீலோடு அப்படி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெளிவாக உங்களுக்கு வரும். ஸோ அதனால் நீங்கள் வந்து அந்த கேப்சா வந்து விசிபிளாக இருக்கா அப்படின்றத பார்த்துட்டு டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு சென்ட் ஓடிபி அப்படின்றத கொடுங்க. ஸோ சென்ட் ஓடிபி கொடுத்தாலே உங்களுடைய ரிஜிஸ்டர்ட் மொபைல் நம்பருக்கு அந்த ஓடிபி போகும். ஸோ அந்த ஓடிபியை நீங்கள் பார்த்து கரெக்டாக என்டர் பண்ணிவிடுங்க. ஸோ இப்போ வந்து நம்மளுடைய மொபைல் ரிஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு வந்திருக்க ஓடிபியை நம்ம கரெக்டாக என்டர் பண்ணிக்கலாம். என்டர் பண்ணிவிட்டு வெரிஃபை அண்ட் டவுன்லோட் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா, இதிலே கொடுத்துருப்பாங்க டியூ வாண்ட் மாஸ்க்டு ஆதார் அப்படின்ட்டு கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த ஆப்ஷனை நீங்கள் டவுன்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஆப்ஷன்ஸை வந்து நீங்கள் எனேபிள் பண்ணணும். ஸோ எல்லா ஆப்ஷன்ஸும் இது இருக்கும். ஸோ டியூ வாண்ட் மாஸ்க்டு ஆதார், மாஸ்க்டு ஆதார்னா நம்ம ஏற்கனவே சொன்னேன் பார்த்தீங்க அப்படின்னா 12 digit கொண்ட ஆதாரில் 8 digit மட்டும்தான் உங்களுக்கு வந்து விசிபிளில் இருக்கு. அது 8 digit வந்து விசிபிளாக இருக்காது, 4 digit மட்டும்தான் விசிபிளாக இருக்கும். ஸோ அதர் 8 digit வந்து உங்களுக்கு வந்து இன்ட்டு மாரி போட்டிருப்பாங்க. ஸோ அதை வந்து அதை டிக் பண்ணிவிட்டு நீங்கள் டவுன்லோட் கொடுத்துருங்க. ஸோ கங்க்ராச்சுலேஷன் அப்படின்னு சொல்லி இப்போ நம்ம டவுன்லோட் பண்ணிட்டோம். ஸோ நீங்கள் வந்து
உங்களுடைய மாஸ்க் ஆதாரை டவுன்லோட் பண்ணும்போது அது பாஸ்வேர்டு இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் லெட்டர்ஸ் ஃபோர் லெட்டர்ஸ் ஆஃப் யுவர் நேம் அது கேப்ஸில் நீங்கள் டைப் பண்ணணும். ஸோ இதிலே போட்டிருப்பாங்க எப்படி டவுன்லோட் பண்ணணும். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் லெட்டர்ஸ் வந்து ஃபோர் லெட்டர்ஸ் வந்து கேப்ஸில் டைப் பண்ணிவிட்டு உங்களுடைய இயர் அதாவது பர்த் இயரை வந்து என்ட்ரு பண்ணாலே போதும். ஸோ அந்த மாஸ்க்டு ஆதாரை வந்து டவுன்லோட் பண்ணிவிட்டோம். ஸோ உங்களுடைய ஃபர்ஸ்ட் லெட்டர் ஃபோர் லெட்டர்ஸ் வந்து கேப்ஸில் இயர் ஆஃப் பர்த் அதாவது 1989 அப்படின்றத நம்பி கரெக்டாக நீங்கள் டைப் பண்ணிவிடுங்க அப்படின்னா உங்களுடைய மாஸ்க்டு ஆதார் கார்டு டவுன்லோட் ஆகிடும். ஸோ இதிலே பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் உங்களுடைய மாஸ்க்டு ஆதார் வந்து ஸோ ஃபோர் டிஜிட் மட்டும்தான் உங்களுக்கு விசிபிளாக இருக்கும். ஸோ அதர் இதெல்லாம் இன்டர் மாரி இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை. தேங்க்யூ.